வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்லகுமாரின் மண்டலம் 4, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட போதில் காற்றழுத்த தாழ்வு நிலை. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை கடலுடன் இணைந்தது தான் காற்றழுத்த தாழ்வு நிலை. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலைக்கு மேலே குடை போல காற்று சுழற்சி ஆந்திர பகுதி வரைக்கும் நீடித்திருக்கிறது, மேலெடுக்கல. அதோட கடலோட இணைந்த அமைப்பு வந்து இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடையில, அந்த இணைந்த அமைப்பு தான் இலங்கையை நெருங்கி வருகிறது. இன்று இலங்கையை நெருங்கும், நாளை இலங்கையை தொட்டுவிடும், தமிழகத்தையே தொட்டுவிடும் வெளிச்சுற்று. இது கடலோட இணைந்த அமைப்பு. மேலடுக்கு அது ஆந்திர பகுதி வரைக்கும் இருக்கும், ஒடிசா வரைக்கும் கூட மேலடுக்கில் இணைஞ்சிருக்கும். கடலுடன் இணைந்தது தமிழகத்தையும் இலங்கையும் தொட்டுடும் நாளை. அடுத்தபடியாக கேரள கடலோரம், அரபிக்கடலில் ஒரு காற்று சுழற்சி உருவாகியிருக்கு, அது கடலோட இணைஞ்சிட்டு இருக்கு. இணைந்த பிறகு அதுவும் காற்றழுத்த தாழ்வு நிலையாகி அதுவும் கேரள கரையோரத்தில் அப்படியே நீடித்து கொண்டிருக்கும், அப்புறம் பிறகு விலகி செல்லும். இந்த ரெண்டு நிகழ்வுக்கு அப்புறமா இன்னொரு நிகழ்வு, தென்சீன கடலிருந்து மேலும் ஒரு நிகழ்வு வந்து கொண்டிருக்கிறது. அது இப்போ இலங்கை அருகே வரப்போகிற நிகழ்வு. தீபாவளி வரைக்கும், தீபாவளிக்கு அடுத்த நாள் வரைக்கும் இலங்கையிட்டு நீடித்து கொண்டிருந்து, பிறகு தமிழக கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர கரையை நோக்கி 6ஆம் தேதி சென்று ஆந்திர கதையை அடையும் பொழுது, இந்த இலங்கை கிட்ட வர்றது ஆந்திர கரையை அடையும் பொழுது, வடக்கு நோக்கி நகர்ந்து அடையும் பொழுது 6ஆம் தேதி, தென்சீனக்கடல் நிகழ்வு அந்தமான் அடியே வந்து 6ஆம் தேதி இதோடு சேர்ந்து இணைந்து ஆந்திர கரையை, தெற்கு ஆந்திர கரையை கடக்கும். 6ஆம் தேதி ஏறி செல்லும், அவ்வளோதான். இதனால் மழை பொழிவு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அதாவது இன்னும் வெளி சுற்று தமிழக எல்லையை தொடலை, ஆனால் வட இந்திய குளிரலை வடகிழக்கு காற்றாக தமிழகம் நுழைந்து வருகிறது. இதனால் குளிர் தான் அதிகமாக இருக்குது, பனிப்பொழிவு இருக்குது. இருந்த போதிலும் இதுவும் மழையை கொடுக்கும். எப்போ மழையை கொடுக்குன்னா, வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து தென்மேற்கு கொண்டு போய் குவித்து மழையை கொடுக்கும், காற்று சுழற்சியோடு இணைந்த மழையை கொடுக்கும். ஆனால் வெப்பத்தால் லேசாக ஆகணும், குளிரலை வந்து வெப்பம் கிடைச்சா தான் அது வந்து மழையாக மாறும். ஆனால் வடகிழக்கு காற்று குளிரலை தான், வடகிழக்கு காற்றுக்கு போதிய வெப்பம் இல்லாமல் நேற்று மழையாக மாறலை, ஆனால் இன்றைக்கி வடகிழக்கு காற்றுக்கு போதிய வெப்பம் கிடைக்கும், மழையாக மாறும். ஆகவே இன்றைக்கு இந்த சென்னையில் நுழையக்கூடிய அந்த வடகிழக்கு காற்று வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து மழை மேகங்களை உருவாக்கி திருச்சிக்கு தெற்க போய் தென் மாவட்டங்கள் வரைக்கும் மழையை கொடுக்கும். டெல்டா மாவட்டங்களில் வந்து உருவாகக்கூடிய மேகம் அப்படியே புதுக்கோட்டை சிவகங்கை போய் மழையை கொடுக்கும். விட்டு விட்டு மழை, அப்படியே சாரல் மழை, பாசிங் க்ளவுடாக இருக்கும். ஆங்காங்கே வட மாவட்டங்களையும் இருக்கும், ஒரு சில இடங்களில் பாசிங் க்ளவுட்ஸ் பேர் இருக்கும். டெல்டா மாவட்டங்களையும் விட்டு விட்டு மழை இருக்கும், பாசிங் க்ளவுட்ஸ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு. ஆனால் தெற்கே போக, டெல்டாவிற்கு தெற்கே, நாமக்கல் சேலத்துக்கு தெற்கே, நான் ஈரோடுக்கு தெற்கே உள்ள கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு இந்த மழை பொழிவு இன்று கூடுதலாக இருக்கும், மாலை இரவு. நாளை தொட்டுவிடும், நாளை காலையிலையும் பனிப்பொழிவு இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே, மத்திய உள் மாவட்டம் திருச்சிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு இருக்கும். நாளை தொட்ட பிறகு மழை பொழிவு தொடங்கிவிடும் தமிழகத்தில். நாளை மதியத்திலிருந்து சென்னையில் மழை தொடங்கும். நாளை மதியம்னா 28ஆம் தேதி மதியத்திலிருந்து மழை தொடங்கும் கடலோர மாவட்டங்களில். படிப்படியாக மழை பொழிவு அதிகரிக்கும். இலங்கை மீது அமைந்து ஒரே இடத்துல இல்லாமல் தெற்கும் மேற்கும், கிழக்கும் வடக்குமா, கிழக்கும் மேற்கும், வடக்கும் தெற்குமா நகர்ந்து கொண்டிருக்கும். அதனால் மழை பொழிவு வட தமிழகம், தென் தமிழகம், தென் மாவட்டங்கள் மற்றும் கேரளா, கர்நாடகா, அப்படியே தமிழகத்தில் உள் மாவட்டம், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம், டெல்டா மாவட்டம், உள் தென் வட உள் மாவட்டம், இப்படி ஐசோலேஷனில் இருந்து கொண்டே இருந்து மழை பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். ஆனால் தீபாவளிக்கு அடுத்த நாள் வரைக்கும் மழை பொழிவு தமிழகத்தில் உண்டு. தென் மாவட்டங்களில் அதிக மழை இருக்கும், டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே கூடுதல் மழை இருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களே அதிக மழை இருக்கும், தெற்கு கேரளாவில் அதிக மழை இருக்கும். வடக்கே எப்போ இருக்கும்னா, வடக்கேயும் மழை இருந்து கொண்டு தான் இருக்கும். இது தீபாவளி அன்றைக்கு வடக்கு நோக்கி நகர நகர 6ஆம் தேதி, 5ஆம் தேதி, 4ஆம் தேதி வட மாவட்டங்களுக்கு கூடும். சென்னை, திருவள்ளூர், அதேபோல் கிருஷ்ணகிரி, தருமபுரி எல்லாமே வட மாவட்டம் எல்லாமே கூடும். அதேபோல் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, கடலூர்லாம் அடுத்தது. ஆனால் மழை பொழிவு எல்லா மாவட்டங்களுக்கும் 28ஆம் தேதியிலிருந்து இருந்து கொண்டே இருக்கும். மிக கனமழை, அதி கனமழையெல்லாம் தென் மாவட்டங்களில், தெற்கு கேரளாவிலையும், டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கேயும் இருக்கும். படிப்படியாக வட மாவட்டங்களுக்கு நகரும் பொழுது அது தீபாவளி ஒட்டிய நாட்களில் அங்கே வடக்கையும் மழை தொடங்கும். இந்த நிகழ்வு 6ஆம் தேதி முடிவடைஞ்சதுன்னா
6-7 இடைவெளி கொடுக்கும் தமிழகத்திற்கு. அடுத்தது 8ஆம் தேதி வரப்போகிற நிகழ்வு தான் தீவிர நிகழ்வு. 8லிருந்து 20 தேதி வரல ரெண்டு நிகழ்வு. அது வட தமிழக கரையை கடந்து ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே அதிக மழையும் ஒரு காற்றோட மழையையும் கொடுக்கும். எப்போ? நவம்பர் 8க்கு மேலே. அது வட தமிழகம் வழியாக, தெற்காந்திர வழியாக, வடக்கு கேரள வழியாக அரபிக்கடலுக்கு போகும். ஆகவே மழை பொழிவெல்லாம் சிறப்பாக இருக்குது. அடுத்த நிகழ்வு இதை விட அதிகம். ஆகவே மழை பொழிவு அதே போல் மேட்டூர் அணையெல்லாம் நிரம்ப போகிறது. தீபாவளிக்குள் மேட்டூர் அணை நிரம்ப போகிறது. பிற அணைகள்லாம் தீபாவளிக்கு நிரம்ப போகிறது. எல்லா அணையுமே இறுதியாக நிரம்பக்கூடியது அந்த சாத்தனூர் அணை மட்டும்தான் நவம்பர் டிசம்பரில் இறுதியில் நிரம்பும். பாக்கி எல்லா அணையுமே தீபாவளிக்குள்ளே நிரம்பிடும். ஆகவே நிறைய மழை இருக்கிறது நம்பிக்கையுடன் இருப்போம். இணைந்திருங்கள். நன்றி.